கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டி சித்திரை திருநாள் ஸ்பெஷல் ஷோ. இன்னைக்கு வந்து எல்லா விஐபிகளோட குழந்தைகள்கிட்ட தான் நம்ம பேச போறோம். எப்படி பேசி அசத்த போறாங்கன்னு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன். வாங்க அப்படி நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? போலாமா? வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னமா? சர்வஞ்சனா. சர்வஞ்சனா, இதுக்கு என்ன அர்த்தம்? சர்வம் நிறைந்தவள். சர்வமும் நிறைந்தவள் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. கை தட்டுங்க, உங்க பேரண்ட்ஸ் கை தட்டுங்க. உங்க அப்பாட்ட கேளு, உங்க பேர் என்னன்னு கேளு. அச்சா, உன் பேர் என்ன? அப்பா பேரு கோபிநாயர். என்னுடைய மனைவி லட்சுமி கோபிநாயர், மகன் சர்வின், என்னுடைய மாமியார் காஞ்சனா அவர்கள். காஞ்சனா? மாமியார் காஞ்சனாவா? சூப்பர். வா, உங்க அப்பா வந்து யாருக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் தெரியுமா? யாருக்கெல்லாம் பேசியிருக்க? மேன் வெர்சஸ் வைல்ட்னு சொல்லிட்டு டிஸ்கவரி. அந்த கர்மா முத்திரை முடிச்சு ஒரு நாள் சும்பற. பாட்டு நீங்க யார் கூட எல்லாம் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்க கேளுமா? அம்மா, யார் கூடமா நடிச்சிருக்க? நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன்ல, நீ பார்த்துருக்கேல படம். அப்புறம் அம்மா சீரியல் பண்ணிட்டு இருக்கேனே. என்ன சீரியல்? சரி, சாயந்தரமா உங்களுக்கு சொல்லட்டுமா? அருமை அருமை அருமை. வணக்கம். உன் பேர் என்னது? ஆயவே. ஆயபுரியா? ஆயவே. ஆரியவீர். ஆரியவீரா? அதத்தான் இப்படி ஆய் போற மாதிரியே சொல்றியா? ஆய் போற மாதிரி சொல்லலாம். உனக்கு அந்த அந்த ஸ்லாங்ல அப்படி சொல்றாங்க. சாங் அப்படி வருது இல்ல? ஆரியவீர். இது உங்க அம்மாவா? ம். உங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேர் ஆண்டே. உங்க பேர் ஆண்டேயா? டேய், அது நைட்லடா சுத்துவோம். இப்படியாவது உங்க பேரை நான் கண்டுபிடிச்சு கேட்றேன் பாருங்க. இப்போ தம்பி, உங்க அம்மா பேர் என்னடா? அது ஆண்டே அம்மா. ம். எவ்வளவு அழகா ஆனந்தி அம்மான்னு சொல்லுது. உங்க உங்க அம்மா என்ன பண்றாங்கமா? என்ன பயமா இருக்கமா இல்லையா? தம்பி, மூஞ்ச க்ளோஸ் அப்ல பார்த்தா பயமா இருக்கு உனக்கு? தம்பி, மூஞ்ச பாரு, பயமா இருக்க? என்ன, யாரும் தெரியுதா? தெரியலையே. தெரியலையே? இந்த அசிங்கம் நமக்கு தேவையா என்ன? ஏய், டிவில நீ வரைக்கும் பார்த்தது இல்லையா? ரைம்ஸ் ரைம்ஸ் நிறைய பாப்பாரு. ஒரு ரைம்ஸ் பண்ண நிறைய பாப்பானா? எங்க எனக்கா ஒரு ரைம்ஸ் பாடே. நான் ABCD பாடுறேன். ஏய், நல்லா கேட்டுடுங்கப்பா. ABCD சொல்ற சால பாருங்க. நாம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் தம்பி. ஆரம்பிமா. ஏ ஏ ம் எடுக்கிறியா? நீங்க ட்விங்கிள் ட்விங்கிள் பாடுவீங்களா? பாடி கட்டுவீங்களா? இல்ல அம்மா. இல்லமா. ஓகே ஓகே. ஃபோர்ஸ் பண்ணாதீங்கமா. இப்ப எனக்கு பாடற மூட் இல்லமா. தம்பி வணக்கம். தம்பி மேலின் வாத்துக்க. தமிழனின் வாழ்த்துக்கு. ஆமா. நான் இன்னொரு தமிழரின் நன்றிகள். ஐமா தலைவன் நன்றிகள். இதெல்லாம் சொல்லியே கொடுக்கலையா?
நீங்கள் அழகாக தமிழ் பேசுவதனால் உங்கள் தந்தையாரின் பெயர் என்ன? கேபிட்டல் ஏ ஸ்மால் எல்லாம் உனக்கு தெரியுமா? ஆமா, கேபிட்டல் ஏபிசி சொல்லு. கேபிட்டல் ஏபிசி என்ன பண்றாரு? அங்க வந்து படம் எடுக்கறாங்க. வாட்ஸ்அப்ல பண்ண பாக்கறேன். ஆ, காட்ஸில்லா அந்த படம் எடுக்கங்களா? ஆமா. நான் காட்ஸில்லா வந்து டைரக்ட் பண்ணது உங்க அப்பாதான்ங்கறத யாருக்கும் வெளிய சொல்லி விடாத. தம்பி, நீ நமக்கு போட்டியா நகை போட்டுருக்கே தம்பி? இங்க ஒரு மோதிரம், இங்க ஒரு மோதிரம், இங்க ஒரு ரெண்டு செயின் போட்டிருக்கேன். நான் ஒன்னு தான் போட்டிருக்கேன். நான் ஒண்ணுதான் செயின் போட்டிருக்கேன், நீ ஒன்றரை அடியில செயின் போட்டிருக்க. அப்படிதான் நான் எப்பவுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இப்படிதான் இருப்போம். உங்க வீட்டுல மொத்தம் எவ்வளவு நகை இருக்கும்? உங்ககிட்ட இல்ல, உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி தண்ணி மாமாக்கு வந்து இவ்வளவு பெரிய நகை இல்லடா. நகை 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 இருக்காது. நகை கிடையாதா? இருக்கிற பூரா யார்ட்ட செஞ்சு போட்டுட்டு எங்க பியூரோ சும்மா தான் எனக்கு. ஆமா, நாங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலிங்க. இந்த துண்டு எதுக்கு தம்பி போட்டிருக்கீங்க? செயின் போட்டிருக்கீங்க, சட்டை வேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. இது எதுக்கு? சால் மாதிரி. இது சால் மாதிரியா? திடீர்னு நாங்க சளி கிளி பிடிச்சிக்கிட்டா லைட்டா டச் பண்ணிக்கிடுவோம். என்ன இது மூக்கு துடைக்க தானே போட்டு விட்டாங்க உங்க அம்மா? இல்லை. இல்லையா? ஆமா. சும் ஆமாவா? சரி, உங்க அம்மா பேர் என்ன அது சொல்லுங்க. ஆத்தி அம்மா. என்ன பண்றாங்க அவங்க? உங்க அம்மா போகாம்ல போறாங்க. புரோகிராம் பண்றாங்களா? என் பையனுக்கும் தெரியும்ன்ற விஷயமே இப்பதான் எனக்கு தெரியும். நான் ஒரு ஆங்கர் அப்படின்றது என் பையனுக்கு தெரியுங்கிறது இப்பதான் தெரியும். ஆர்த்திக்கு இப்பதான் தெரியுதா? ஆமா. ரைட், ஒரு நாலு தமிழ் வார்த்தை உங்க அம்மாட்ட கேக்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் வாங்கி கொடுத்துறியா? அது பாவி வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்? என்ன அன்றிப்பா, ஏன் தமிழுக்கு துரோகம் செய்கிறாய்? என்ன கோமா பேசுற? சுத்த தமிழ்ல பேசுற, ஏன்டா கோமா பேசுற? தம்பி இது தெரியாம போச்சையா? நான் கிஃப்ட் குடுத்து குடுத்து அனுப்பிட்டுல இருக்கேன், யாருமே முத்தம் தெரியலடா. ரொம்ப ஆட்டாத, டவுசர் வெளியே தெரியுது. சரி, உங்க அம்மா கிட்ட நாலு வார்த்தை கேப்பமா? சரி, பஸ் அப்படின்னா தமிழ்ல எப்படிமா சொல்லணும் கொஞ்சம் கேள? பஸ் கப்பலா? எங்க அம்மா என்னையா சொல்றது, நானே சொல்றேன். பஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல கப்பல் அர்த்தம். என்ன அது தமிழ் படக்குன்னு கேட்டுப்பிடிடா அப்படி. ஆட்டோ அப்படின்னா என்ன சொல்றது? தானி எங்கி. உனக்கும் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அந்த ஆளுமா டோலுமான்னு ஒரு பாட்டு வந்து தெரியுமா உனக்கு? ஐசா லக்கடி மாளுமா, அது இதெல்லாம் இந்த மூணு வார்த்தைக்கு மட்டும் அது என்ன அர்த்தம்? இல்ல, அது ரெண்டாவது கேப்போம். ரக்கிட்டாக்கு முதல்ல ஆளுமா டோலுமா ஐசா லக்கடி மாளுமா இப்படிதான் என்ன அர்த்தம் அது மட்டும் கேளுமா? உங்க அப்பா கிட்ட மலையாளத்துல இந்த பாட்டு வந்து வரு வரு வரு. கைத்தடிங்க.
என்ன ரொம்ப அமைதியா இருக்க? உன் பேர் என்னமா? லிங்கா. லிங்கா நீதானா? ஒரு பேரை சொன்னாலே உன் பாட்டு பாடுற பாட்டு பாடுற லிங்க லிங்க லிங்கா லிங்க லிங்க லிங்கா. சரி, உங்க அம்மா பேர் என்ன? மீனாள். மீனாள்லா மீனாவா? மீனாள் வந்து சேரன் சார் ஃபர்ஸ்ட் படம்ன்றனால அவர் பேர் மாத்திட்டாங்க. மீனாள் இருக்கட்டும்னு சொல்லி மீனாளே இருக்கட்டும் வச்சிட்டாங்களோ. என்ன படம் ஃபர்ஸ்ட் படம் பண்ணீங்க? தவமாய் தவம் இருந்து. அது மடியில ஒரு பாப்பா இருக்காங்க, அது யாரு? அது என் தங்கச்சி. அவன் தங்கச்சி பேர் என்ன? அனிகா. லட்டா பூந்தியா? லட்டு. லட்டு. இப்போ உங்க அம்மாவை பத்தி ஒரு ஒரு மீம் ஒன்னு போட போறேன், இல்ல பாக்கறியா? எனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பா அவங்க போய் மாட்டிக்கிட்டே இருப்பியா நீ? ஃபர்ஸ்ட் படத்துல சூப்பரா பண்ணேன்னு சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த படம் அந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க. அப்படியா? சரி, அடுத்த படத்துல ஏதாவது காப்பாத்துற மாதிரி ஐடியா? இல்ல, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே இனிமே காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுதான் விட்டுருக்காரு. என்ன, இது வரைக்கும் காப்பாத்தியாச்சு மூணு வாட்டி, இதுக்கப்புறம் எல்லாம் காப்பாத்தவே முடியாதியான்னு சொல்லி விட்டார். சரிம்மா, படத்துல வந்து விஜய் சார் காப்பாத்திக்கிட்டே இருக்காரு, நிஜத்துல உங்களை காப்பாத்துறது யாரு? ஒரு விளையாட்டுக்கு கூட உங்க வீட்டுக்காரர் பேர சொல்றதே கிடையாது. எங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓ, கடவுள் ரூபத்துல வந்திருக்காரு அவரு. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன? ஆரவ் கிருஷ்ணா. கை தடுங்க, கை தடுங்க. ஆரவ் கிருஷ்ணா. உங்க அம்மா பேர் என்ன? ஓ, மேல இருக்காங்களா அவங்க தானே? ஆமா, பக்கத்துல நம்ம டோரா பூச்சி மாதிரி ஒரு பிள்ளை இருக்க, யாருமா அது? உங்களுடைய அக்காவா? சரி, அவங்க அக்கா பேர் என்ன? சரி, உங்க அம்மா எங்க பாத்த மாதிரி இருக்கு தம்பி? இங்க என்ன பண்றாங்க? என்ன ஆடிஷன், என்ன வேலை பாக்குறீங்க? நிறைய படங்கள் பண்றதுக்காக ஆடிஷன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு போறேன், ஷூட் போறதுக்கு. ஓ, ஆடிஷன் போறானே? ஆடிஷன், ஆடிஷன். அந்த அளவுக்கு ஆடிஷன் ஃபேமஸ் ஆயி போச்சு இல்லையா? இப்போ வந்து நீங்க ஆடிஷனுக்குலாம் நிறைய போயிருப்பீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், அதுக்கு நீங்க நடிக்கிறீங்களா? வாங்க. ஆமா, சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு திருவிழாவுக்கு கூட்டு போறீங்க. ஆரவையும் சாஷாவையும் கூட்டு போறோம். ரெண்டு பேரும் எங்கேயோ பஞ்சு முட்டை வியாபாரியை பார்த்து பின்னாடியே போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு தான் பார்க்க ரெண்டு பிள்ளைய காணும். அப்போ அங்கே இருக்கிற ஆள்கட்டெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு பதட்டமாக நீங்கள் கேட்பீங்க அப்படின்றத நடித்து காட்டலாம். இவங்கெல்லாம் ஆடியன்ஸ், திருவிழாவுக்கு வந்தவங்க, அதனால் அவங்ககிட்ட கூட போய் கேட்கலாம், இவங்ககிட்ட கூட கேட்கலாம். சரியா? ரெடியா? ஆக்ஷன்! கிருஷ்ணா, எனங்க பசங்க காணுங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேர் பார்த்தீங்களா? ப்ளூ கலரும் பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாங்க. ப்ளீஸ், நீங்களாவது பார்த்தீங்களா? அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ப்ளூ கலர். அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா, இந்த சைட் போனம்மா. நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேம்மா, ப்ளீஸ்மா பார்த்து சொல்லுங்க. பாப்பா பாப்பா பாப்பா, நீங்க பாத்தீங்களா? ரெண்டு பசங்க காணோம், உங்க கூட தானே விளையாடினாங்க, பாத்தீங்களா? கிருஷ்ணா பேசினால நீ பாக்கலையா? இப்போ கிட்ட கேட்டு சொல்லுப்பா, ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. அப்படியே திரும்பி பாக்குறீங்க, இங்க உட்காந்துருக்கான். வாழ்த்துக்கள். சர்வஞ்சனா, உங்க அச்சனுக்காக நாங்க ஒரு சில போட்டோஸ் போட போறோம்,
அதுக்கு வந்து உங்க உங்க அச்சன் வந்து வாய்ஸ் கொடுக்க போறார். ஆமா, அதாவது வந்து ஒரு ஒவ்வொரு உணவா போடுறது, அந்த உணவெல்லாம் பார்த்துட்டு அதை சாப்பிடும் போது என்ன ஃபீல் பண்ணி அவர் பேசியிருப்பாரு அப்படின்றது பேசும். ஓகே, டன். முதல் படம் நீங்க சாப்பிட்ட மாதிரியே அந்த ஃபீல் இருக்கணும். நான் இப்போ இங்க செல்லக்குட்டீஸ் ப்ரோக்ராம்ல இருக்கேன். இந்த வாண்டுகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் புரோட்டீன் தேவைப்படுது, அதாவது புரதச்சத்து தேவைப்படுது. இப்போ நம்ம கையில மீன் இருக்கு. இந்த மீனை நாம சமைச்சுதான் சாப்பிடணும்னு இல்லை, அதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதுக்குள்ள இருக்கிற குடல் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு சதையை அப்படியே வாயிலே கடிச்சு நல்லா மென்று முழுங்கி சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த வாண்டுகள் கூட விளையாடுறதுக்கு நமக்கு புரதமும் கிடைக்கும். புரிஞ்சுதா? நான் அப்படியே அந்த படத்துக்குள்ளே போயிட்டேங்க. ஆமா, இங்க வரைக்கும் மீன் நாத்த நினைச்சுல. இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு ரொம்ப தீஞ்சு போன டயர நாய் மலத்துல முக்கி சாப்பிட்டா என்ன சுவை வருமோ அந்த சுவை இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு மரப்புழு ஒண்ணு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம சுவையை பத்தி கவலைப்படக்கூடாது. நமக்கு இந்த மாதிரியான நேரங்கள்ல நிறைய எனர்ஜி தேவைப்படும். கையில எடுத்து இதனுடைய அந்தந்த தலைப்பகுதியை மட்டும் அப்படி எடுத்து வாயில போட்டா My God, இதனுடைய சுவையை என்னால வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு உள்ள வெடிச்சு செதறது. ஆனாலும் இந்த டைம்ல நம்ம அதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. சார், டேஸ்ட் எப்படி சார் இருந்துச்சு? டேஸ்ட் வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. வாய்க்குள்ள வெடிக்குதுன்னு சொல்றாரு சார். வாய்க்குள்ள வெடிக்குதா? வெடிக்குது. சரி, கடைசியா ஒரே ஒரு பிக்சர் போடலாம் சார். இது உங்க ஒய்ஃப் பண்ண உப்புமா. இதை அவர் சாப்பிட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பாரு மட்டும் பாருங்க. என்னுடைய மனைவி சமைச்ச உப்புமாவை கையில வச்சிருக்கேன். இதை இப்ப சாப்பிடணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். போனாலும் சரி, இந்த மாதிரியான தருணங்கள்ல தயவு செஞ்சு இந்த உப்புமாவை மட்டும் சாப்பிடறாதீங்க. செத்தே போலாம். அந்த அளவுக்கு இதனுடைய சுவை என்பது அப்படி இருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை. மனைவி கிட்ட திட்டோ ஏச்சோ வாங்காம இருக்கிறதுக்கு இந்த உப்புமாவை எடுத்து வாயில போட்டு மெல்லும் போது இதனுடைய சுவை, ஆண்டவா நான் என்ன சொல்றது, நல்லாதான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். பார்க்கும் போதே வாயில எச்சையெல்லாம் ஊறுது. ஆனா சாப்பிடலாம். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட் இது! இது கூட ஒரு தக்காளி சட்னி. ஐயோ, தக்காளி சட்னியா? தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். பாட்டு கை வச்சு வச்சிருக்கியாச்சு. கம்பளி பூச்சி தங்கச்சி. சரி சரிப்பா, கை தட்டுங்கப்பா.